வணக்கம் மக்களே, என்னடா முட்டையை உடச்சு ஊத்துறான்னு பாக்கிறீங்களா? ரெகுலரா நம்ம எப்பயும் செய்யாம செய்யாம டிஃப்ரெண்டா செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். நீங்க முட்டையில எப்படி செஞ்சு பாத்துக்க மாட்டீங்க, அடுப்பு பத்த வச்சு எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊத்திட்டு ஒரு 10 முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம். மக்களே, நம்மகிட்ட முட்டை அதிகமாவே இருந்துச்சு, அதனால ஊத்தி நல்லா கலக்க கலக்கம் கலக்கி விட்டுக்கலாம். கலக்கிட்டு கேப்புக்குள்ள நம்ம சேனல் இப்பதான் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பதமா வந்ததுக்கு அப்புறம் லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம், ஏன் ஆட் பண்ணலாம்னா அப்போ ஒன்றா சேர்ந்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். மல்லிகைப்பூ மாதிரி ரெடியாக இருக்க முட்டை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மறுபடியும் அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஏடா பொங்கி வருதுன்னு பார்க்காதீங்க, நல்லெண்ணெய் ஊற்றணும், அதனால தான் நல்லா பொங்கி வந்துச்சு. இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மக்களே. ஓரளவுக்கு பதமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அதையும் நல்லா வணக்கி ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம், அதே தூக்கி உள்ளே போட்டு நல்லா கிண்டி விடுக்கலாங்க. ஓரளவுக்கு பதமாக வர அளவுக்கு வணக்கி விடுக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் கல்லுப்பு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 3/4 வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி 4 தக்காளி எடுத்துருந்தோம், அதை நல்லா அரைச்சி அது ஃபுல்லாக உள்ளத்துக்கு போட்டுக்கிட்டோம். இதுவும் நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விடுக்கலாம் மக்களே. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா கிண்டி விடுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் வெயிட் பண்ணுற கேப்புக்குள்ள நம்ம சேனல் இப்போதான் புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க முட்டை எடுத்து உள்ளத்துக்கு போட்டுக்கலாம். உள்ள ஃபுல்லாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மக்களே. நம்மகிட்ட முட்டை கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, அதனால 10 முட்டை ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ட்ரையாகவும் செய்யலாம், கிரேவி மாதிரி செய்யலாம். நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் நல்லா கிரேவி மாதிரி வரதுக்காக ஒரு கொதி விட்டுக்கிட்டேன். ஓரளவுக்கு நல்லாவே வெறியாயிருச்சு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் நினைக்கிறேன், கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். சரி, நம்ம சப்பாத்தி சாப்பிடலான்னு பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து நம்மகிட்ட தோசை தான் இருந்துச்சு. சரி, ஒரு கரண்டி எடுத்து உள்ளே போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் மக்களே. நான்வெஜ்ஜே தோற்று போயிரு மக்களே, அந்தளவு டேஸ்ட் இருந்துச்சு. சிக்கன் மட்டன் கிடைக்காத அன்றைக்கி முட்டையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போடுங்க மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது பேச்சுலராக இருந்தாங்களோ அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டு, நான் பேச்சுலர் கிடையாது இருந்தாலும் பேச்சுலருக்கு ஷேர் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கும் மக்களே.